हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्बर पाक पोरदु रोम्ब रोम्ब टेस्टियान चिकन बिरयानी। फ्रेंड्स, एर्कनवे नम्मलोड चैनल ला मटन बिरयानी, मुगल मटन बिरयानी अपलोड पन्नीरुकोम। अदु वंदु करी वंदु मसाला ला ऊरा वच्चु स्टेप बाय स्टेप बा पन्नीरुपोम। फ्रेंड्स, इदु वंदु रोम्ब रोम्ब सिंपला बिगिनर्स कूड ईजीया सेय्यर मारी रोम्ब रोम्ब सिंपल मेथड ला पन्नीरुकोम। फ्रेंड्स, इंद बिरयानीया नम्म कुकर ला दान पन्नीरुकोम। फ्रेंड्स, இதில் நிறைய டிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ பாசுமதி அரிசியை 1 டைம் கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுருக்கேன், 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 3 ஏலக்காய், 3 பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கை மல்லி, 1 கை புதினா எடுத்திருக்கேன். 1/2 கப்பு நல்ல கெட்டியான புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 தக்காளியை நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி 50 கிராம், பூண்டு 40 கிராம்ங்கிற அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்ச ஃப்ரெண்ட்ஸ், 250 ml குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம வச்சுருக்க ட்ரை ஸ்பைசஸ்லாம் 1 பை 1 தேங்காய் நெய் எதுவுமே சேர்க்காம வெறும் குக்கிங் ஆயில் மட்டும் 250 ml ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகியாச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 கிராம் இஞ்சி 40 கிராம் பூண்டை பேஸ்டாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 1 லிருந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்ம அரிசி போட்டு பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே அரிசியை அளவு கூட்டிட்டிங்கன்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பாசுமதி ரைஸை நம்ம 1 டைம் எடுத்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அழுத்தி கழுவக்கூடாது, கழுவிட்டு ஊற வச்சிடணும். 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கியாச்சு. இப்போ நம்ம 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம். இப்போவே கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறதுனால பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடைசி பிளேட் வரைக்கும் பிரியாணி ஸ்மெல் வந்து இந்த டைம் புதினா மல்லி ஆட் பண்ணுறதுனால இருக்கும். இப்போ மிளகாப்பொடி ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் தான் மிளகாப்பொடி ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கலர் வரும். எந்த கலருமே போடாமல் நம்ம பிரியாணிக்கு சூப்பர் கலர் கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாப்பொடி போடுறதுனால. எண்ணெயில் மிளகாப்பொடி நல்லா வணக்கிடணும், எண்ணெயில் போட்டு கருகிடக்கூடாது மிளகாப்பொடி. பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கிடுங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வணங்கணும். 2 ஸ்பூன் கல் உப்பையும் போட்டு நல்லா நம்ம வணக்கிடலாம். இந்த மாதிரி கேப்பிட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணி நம்ம நல்லா வணக்கி செய்யும் போது பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போது இந்த தக்காளி எண்ணெயிலே நல்லா வணங்குறதுக்காக தட்டு போட்டு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தக்காளி நல்லா எண்ணெயில் குக் ஆயாச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க 1/2 கப்பு கெட்டியான புளிச்ச தயிரை இப்போ ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தயிரும் மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா மசாலா பிரிஞ்சு வரணும். தயிர், தக்காளி எல்லாம் வெந்து மசாலா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க.
இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றணும். இங்கே வந்து மசாலாலாம் தண்ணி எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம 1 லிட்டர் தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தட்டை திறந்து பார்த்தா தண்ணி கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சோடனே நம்ம வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடணும். மசாலா தண்ணியில் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பேன். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் பிரியாணியில் எப்போவுமே சிக்கன் வந்து ஒரு மாதிரி உள்ள மசாலா ஃப்ளேவர் இறங்காமல் இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது சிக்கனுக்குள்ளார நல்லா மசாலா இறங்கி நல்லா காரம் உப்பெல்லாம் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். எண்ணெயில் சிக்கனை வதக்கிற விட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கணும். அதுதான் இப்போ 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு திறந்து பார்த்தா சிக்கன் எல்லாம் முக்கால்வாசி குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இப்போ காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு காரம் கரெக்டாக தான் இருக்கும், உப்பு மட்டும் கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வடித்து விட்டுட்டு அப்படியே மெதுவாக அரிசியை போடுங்க. இப்போது நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்காக ஊற்றின தண்ணியே ரைஸ் குக் ஆகி வர்றதுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா அடிக்குடிக்காமல் சூப்பராக ஒரு பிரியாணி. இப்போ மெதுவாக ரைஸ் மேலே இருக்க ரைஸை உள்ளே தள்ளிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு, மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 1 விசில் விட்டுட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்லோவாக குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக அரிசிலாம் உடையாமல் பர்ஃபெக்டாக வந்தாச்சு. லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விடுங்க, அடியெலாம் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம வச்ச தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எண்ணெய் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலரே போடல, பிரியாணி பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு நீங்கள் செஞ்ச பிரியாணி. இப்போது நம்ம பிரியாணிக்கு நெய்யே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம், வெறும் குக்கிங் ஆயில் மட்டுமே ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஃபைனலாக 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நெய்யை ஆட் பண்ணி செய்கிற பிரியாணி வந்து நிறைய சாப்பிட முடியாது, அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிரும், அதனால் நம்ம ஃபைனலாக 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல, புளிச்ச தயிர் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கனால பிரியாணிக்கு தேவையான புளிப்பு சுவை இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி சூப்பராக இருக்குது, அரிசி ஒன்று கூட உடையல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ செமையாக வந்திருக்கு. வெறும் 250 ml மட்டுமே தான் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். சூப்பராக ரெடி ஆகியாச்சு சர்விங்க்கு. இப்போ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா நீல நீளமாக ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளுடைய ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.